அரசு தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு பீடியப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 6ஆம் தேதியே கிடச்சிருந்தாலும் கூட, ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு அடங்கியிருக்கு. இது வந்து 2019 இனிமே வந்து இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இருக்கிற செலெக்ஷன், அதாவது ஃபிசிக்கலுக்கு போகிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2010 எக்ஸாம் எழுதி 2011 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போனவங்க 10 வருஷம் கழித்து வந்து அவங்கள வந்து ஒரு எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அவங்க வாங்கின லா மார்க்கை பொறுத்து தான். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐஏஆர் டிஎஸ்பியில் உள்ளவங்க வந்து தாலுக் எஸ்ஐயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகும்போது நீங்கள் தாலுக் எஸ்ஐ போஸ்டிங்கில் இருந்தால் மட்டும்தான், அந்த ட்ரைனிங்கு எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ஒரு டிஎஸ்பியும் ஏரையும் பார்த்திங்கன்னா தாலுக் எஸ்ஐயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2019 நடந்த வேகன்சியில் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரி இருந்துச்சு. அதாவது ஏஆர் டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் எல்லாமே இருந்தும் கூட அதிக மதிப்பெண் வந்து எதுக்கு வந்துச்சுன்னா ஃபயர்மேனுக்கு தான் வந்துச்சு. இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, போஸ்டிங் கம்மி, அதுவும் இல்லாமல் ரொம்ப பேர் வந்து அதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 2011 பார்த்திங்கன்னா இந்த ஒரு எஸ்ஐ பார்த்திங்கன்னா தாலுக், அதாவது 1000 போஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 1000 போஸ்ட் இருந்துச்சுன்னா அதை 800 போஸ்ட் வந்து தாலுக் எஸ்ஐயாகவும், மீதமுள்ள 200 போஸ்ட்டை வந்து ஏஆர் எஸ்ஐ டிஎஸ்பி இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் தாலுக் எஸ்ஐயாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு உண்டான பிடிஎஃப் தான் இது. ஸோ இன்னும் வந்து ஒரு சில மந்த்லேயே பார்த்திங்கன்னா, ஒரு சில வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்டராக வந்து அவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்கள் எடுக்கப்போகிற 7 மாதம் ட்ரைனிங்கில் வந்து ஃபிசிக்கலுக்கு எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. அதாவது நீங்கள் வாங்குகிற லா மார்க், அதாவது லா கிளாஸில் நடக்கும். இந்த லா கிளாஸில் எடுக்கிற கடைசி நேரத்தில் வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக வந்து முன்னாடியே கொடுப்பாங்க. எந்த ஒரு போஸ்டிங் போனாலும் கூட உங்களை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லா மார்க்கை பொறுத்து தான் இருக்குது. இதனால் தான் வந்து லா கிளாஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் படிக்கணும் அப்படின்னு வந்து போலீஸ் தரப்பில் வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஆரில் உள்ள 2011 பேஸில் போனால் எஸ்ஐஏஆர்டிஎஸ்பிக்கு உண்டான அவங்க சர்வீஸ் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ் புக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேலைக்கு போகிறீங்களோ அன்னையிலேருந்து ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் வந்து எந்த நாளில் லீவ் எடுத்தீங்க, எந்த நாளில் பெர்மிஷனில் போனீங்க, உங்களுக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புக்கில் வந்து எழுதி வைப்பாங்க. அதுதான் வந்து சர்வீஸ் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பேஜ் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு உண்டான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நடக்க போகுது, அதாவது திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு நடக்க போகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஆர்மி ரேலி நடக்க போகுது. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்து.